ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பென்னெட். 2007 ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் மூவி. சான்ஸே இல்ல, மேக்ஸ்ல வேற லெவல் ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோயின் கிறிஸ்டின் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. ஒரு தடவை கிறிஸ்டி 14 இருக்கும் போது தன்னோட அக்காவான வெலிசா கூட அவங்க அம்மா கல்லறைக்கு போறாங்க. அங்க அக்கா அம்மாவோட கல்லறைக்கு பூ வைக்கிறத பாத்துட்டு இதெல்லாம் கொண்டாடணுமா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு பேர் கொண்டாட்டம் கிடையாது, இது நம்மளோட கடமை அப்படின்னு அக்கா சொல்றா. அதுக்கப்புறம் வெனிசா கழுத்துல இருக்கிற லாக்கெட் எடுத்து கிறிஸ்டி கழுத்துல போட்டு விடுறா. எனக்கு இந்த லாக்கெட் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்க, அம்மா எனக்கு 14 இருக்கும் போது இந்த லாக்கெட்டை என் கழுத்துல போட்டாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் உனக்கு 14 இல்லையா, நீ போட்டுக்கோ, நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டு அவ கழுத்துல போட்டு விட்டோன்னு இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. ஓ இங்க பாருக்கா, வாக்கு மாறக்கூடாது, நான் போகும்போது வண்டி ஓட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, கார் சாவி என்கிட்ட கொடு, நான் டிரைவ் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்ச கிறிஸ்டி அப்புறம் கொடுத்துறா. அவ்வளவு அழகா தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கா. பட் வெனிசாவோ அந்த மாதிரி கார்ல ஏறி நின்னு ஆடிட்டு இருக்கா. நானே பயந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல ஏறி நின்னு ஆடினா எப்படி, தயவு செஞ்சு உட்காரு அப்படின்ட்டு அவளை உட்கார வைக்கிறா. இருந்தாலும் ஒரு செகண்ட் கிறிஸ்டி டிரைவிங் போக்கஸ்ல இருந்து மிஸ் ஆக அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அது ஒரு பாறையில போய் மோதிடுங்க. அந்த சமயத்துல கிறிஸ்டி சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டா, பட் வெனிசா போட்டிருப்பா. அதனால கார்ல இருந்து கிறிஸ்டி தூக்கி எறியப்படுறா. அவ காட்டுக்குள்ள இருக்க புதர்ல போய் விழுந்ததுனால அவளுக்கு பெருசா அடி கிடையாது. ஆனா வெனிசாவால சீட் பெல்ட் ரிமூவ் பண்ணிட்டு வெளியில வர்றதுக்குள்ள அந்த கார் வெடிச்சிருது. எரிஞ்ச நிலையில இருக்கா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டு அவளுக்கு ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு. ஆனா சில நாட்கள்ல அவங்க அக்கா இறந்துறதா சொல்லிடுறாங்க. இவளும் இரங்கல் கூட்டத்துக்கு போனவ தன்னோட அக்கா சவப்பட்டி முன்னாடி உட்காந்து உருக்கமா ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல சவப்பட்டிக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் வருது. எங்க அக்கா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க, சவப்பட்டி ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்கன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண அவங்க அக்கா ஹஸ்பண்ட் ஆன ஜான் அதை தடுத்துறான். சமயத்துல இவ ரொம்ப முரண்டு பிடிக்க இவளுக்கு மனநிலை பாதிச்சிருக்கு அப்படின்ட்டு மனநிலை காப்பகத்துக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இந்த சின்ன வயசுல அவ தனிமையை உணர்ந்ததுனால தன்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா டிராயிங்ல செலுத்துறா. அவ மனசுல என்ன தோணுதோ, அவ கனவுல என்ன தோணுதோ எல்லாம் அக்காவோட பொண்ணு ஏமி, அக்காவோட மாமியார் 3 வந்திருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். இன்ன குழந்தையில பார்த்தது இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட பேச போறா. அந்த குழந்தை உடனே, நீங்க ஆவிகளோட பேசுவீங்களாமே, எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. ஓ உங்க பாட்டி வேற என்னென்ன சொன்னாங்க, உங்க கூட அந்த அளவுக்கு பேச்சு வச்சுக்க வேணாம்னு சொன்னாங்க, அதனாலதான் இப்படி ஓரமா வந்துட்டேன்னு ஏமி சொல்ல, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா ஏமி அப்படின்னு கேக்குறா. ஏன் ஞாபகம் இல்லாம, உங்களை பத்தி நான் அடிக்கடி பேசுவேன், பாட்டியும் உங்களை பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற ஏமி. இங்க பாரு ஏமி, நீ எங்க அக்கா மாதிரி இருக்க, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, இந்த உலகத்துல பேய் இன்னும் ஒண்ணுமே இல்ல, அதனால எதை நினைச்சு பயப்படாத அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்ன தெரியும், பேய் இருக்கிறது உண்மை, என்னோட ரூமுக்கு அடிக்கடி ஒரு பேய் வரும், என்ன தொட்டு பாக்கும், என் பக்கத்திலே உட்காந்து என்ன முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கும், அதனால என் ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டுறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல, அந்த சமயத்துல கிறிஸ்டியோட அக்கா மாமியார் அந்த இடத்துக்கு வந்து ஏமிய தரதரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. கிறிஸ்டிக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டா தான் இருக்கும். அடுத்த சீன்ல அவளோட அக்கா கல்லறைக்கு போறா. அங்க அது ஒரு ரூம் மாதிரி கட்டப்பட்டிருக்கு, இது ஃபேமிலிக்கான ரூம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அக்கா ஃபேமிலில இருந்த யாராவது இறந்துட்டாங்கன்னா இதுக்குள்ளேயே வைக்கிறது அவங்களோட வழக்கம். ஆனா அது லாக் ஆயிருக்கு, அவளால உள்ள போய் பார்க்க முடியல. வெளியில நின்னவளுக்கு அவங்க அக்காவோட ஃபீல் அப்படியே வருது. சரி நம்ம அக்கா புகுந்த வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஜான் வீட்டுக்கு போறான். அங்க போனோன்னு அன்னைக்கு டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது ஜானோட அம்மா மட்டும் சாப்பாட்டை தனியா எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதை பார்த்த கிறிஸ்டி, என்னது இது, நம்ம கூட சாப்பிடாம ஏன் போறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அப்படிதான், எப்பயுமே தனியா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஜான் சொன்னோன்னு ஏமி அதுக்கு, அந்த பாட்டி ஒரு லூசு பாட்டி, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லும், எனி டைம் முறைச்சுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஜானுக்கு கெட்ட கோவம் வந்துருது. பெரியவங்களை பார்த்து அப்படி பேசலாமா, அப்பி ஏமி அப்படின்ட்டு கடினமா பேசிடுறாரு. கிறிஸ்டிக்கு அடிக்கடி ஹாலுசினேஷன் வருது, சகஜம் இல்லையா. அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி நினைவு மாதிரி வருது. இவ என்ன பண்றா, பக்கத்துல இருக்க டோர் ஓபன் ஆக அந்த ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தோன்னே ஜானோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. இவளை வெளியில போன்னு சொன்னவங்க டக்குன்னு கதவை சாத்திக்கிறாங்க. அந்த சமயத்துல வென்சியோட போட்டோ எல்லாம் இருக்கு, அதை பாத்துட்டு இருக்கா. அப்ப ஜான் அங்க வந்து, கிறிஸ்டி இன்னைக்கு நைட் இங்க வா ஸ்டே பண்ண போற அப்படின்னு கேட்க, ஆமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், இங்க ஸ்டே பண்றதுல என்ன அப்படின்னு இவ கேட்க, இல்ல இல்ல எங்க அம்மா ஒரு மாதிரி, அவங்களுக்கு நீ இங்க ஸ்டே பண்றது பிடிக்கல, நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுல ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இவளும் ஏமி கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக அவ ரூமுக்கு போனா அவ படுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு லைட் ஃபிளிக்கர் ஆகுது, கிறிஸ்டிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன இது பிளாஷ் லைட்னு ஏமி கிட்ட கேட்க, ஒண்ணும் இல்ல ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க, நான் தான் இங்க கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன், அது 1 hour
ஆட்டோமேட்டிக் போட்டோ எடுக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்காகமா அப்படின்னு கிறிஸ்டி கேக்குறா. இங்க என்ன பாக்குறதுக்கு ஒரு பேய் வந்துகிட்டே இருக்கு, அந்த பேய் எப்படி இருக்குன்னு நானும் பாக்கணும், அதுக்காக தான் இந்த கேமரா, நீங்க வேணா பாருங்களேன், முன்னாடி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கு. அப்படி ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும் போது மிட் நைட்ல இங்க பாருங்க, கதவு ஓபனா இருக்கா இப்ப க்ளோஸ்டா இருக்கு, யாரோ ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நான் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போது எப்படி கதவு தானா ஓபன் ஆகும் அப்படின்னு எமி கேக்க, இரு இரு நான் செக் பண்ணி பாக்குறேன்னு கிறிஸ்டி அந்த கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வெறும் துணிதா இருக்கு. பாருமா வெறும் துணிதா இருக்கு, மேபி காத்துல ஓபன் ஆயிருக்கலாம், அதெல்லாம் பெருசா ஃபீல் பண்ணாத, நல்லா தூங்க, நான் காலையில வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நேரா அவளோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோன்னு அங்கேயும் உட்காந்துட்டு இருக்கா, பட் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருக்கா. அக்கா இறந்தது, அம்மா அப்பாவோட கல்லறைகள் மாதிரி ஒன்னு ஒண்ணு ஞாபகம் வந்துட்டு இருக்கும் போது நினைச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ரெண்டு போலீஸ் ஆபிசர் வராங்க, கிறிஸ்டி ஃப்ரெண்டோட பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேரும், அவனுங்க ரெண்டு பேரையும் நம்ம கிறிஸ்டி கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க, அதுல ஒருத்தனோட பேர் ஜெஃப், அவன் நம்ம கிறிஸ்டிக்கு ஷேக்கர் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் தூக்கம் வருது, தூங்க போறேன் அப்படின்ட்டு கிறிஸ்டி உள்ள போயிடுறான். உள்ள போனவ எப்பயுமே அவ டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் தூங்குவா, அவளுக்கு தான் அடிக்கடி ஹாலுசினேஷன் இமேஜினேஷன் இதெல்லாம் வருமே, எந்த கெட்ட கனவும் வராம இருக்க ஆல்ரெடி அவ பில்ஸ் எடுத்துக்கிறது வழக்கம். அதே மாதிரி மாத்திரை எடுத்து போடலான்ட்டு மாத்திரை டப்பா ஓபன் பண்ணா அதுக்குள்ள கரப்பாம்பூச்சி தான் இருக்குது. அதை பார்த்த கிறிஸ்டிக்கு பயங்கர பயமா ஆயிடுது, அப்படியே மலைச்சு போய் கண்ணாடியவே பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல பார்த்தா அவ போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் ஸ்பெக்கிட்டி மாதிரி திடீர்னு நார்மல் க்ளோஸ்க்கு வந்துடுறா. அந்த சமயத்துல பார்த்தா அக்காவோட மாமியார் பின்னாடில இருந்து எங்கயோ போயிட்டு இருக்கு. நடா இது இந்த வீட்டுல இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு ஒண்ணு புரியாம அந்த பாட்டிய ஃபாலோ பண்ண, உங்க நேரா வேறொரு ரூமுக்கு போறதுக்காக கதவு கிட்ட நின்னவங்க அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாங்க. திடீர்னு அபவுட்டன் எடுத்து நம்ம கிறிஸ்டிய பார்த்து அப்படியே பட்டு வேகமா அவளை தள்ளிட்டு போறாங்க. அப்படி தள்ளிட்டு போகும்போது கிறிஸ்டியோட கண்ணுக்கு அவங்க அக்கா கண்ணுக்கு தெரியுறா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பாட்டி ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழ அடுத்த செகண்ட் ஆடாம அசையாம இறந்து போன மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க. தெரியுன இவ நடக்க யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து கிறிஸ்டியோட முகத்துல துணிய போட்டு ஏ தர தரன்னு இழுத்துட்டு போக, அவளுக்கு கல்லறைக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு, இறந்து போன மாதிரி இருக்கு, ஏதோ இல்யூஷன் எல்லாம் தோணுது, அப்படியே மூச்சும் திணறுது அவளுக்கு. அந்த சமயத்துல வீரனு கத்தி அழ கேமரா அப்படியே பின்னாடி போகுது. இவ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தால அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்க கிரவுண்ட்ல மண்ணுல புரண்டு அழுதுட்டு இருக்கா. அந்த சத்தத்தை கேட்ட ஃப்ரெண்டும் அவளோட பிரதர்ஸும் ஓடி வராங்க. ஓடி வந்து அவளை தூக்கும் போது ஜெஃபோட கண்ணத்துல கீறா. அடுத்த சீன்ல அவளை பெட்ல போட்டு வச்சிருக்காங்க. என்னடி ஆச்சு, உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா, என்ன ஆச்சு, எப்படி நீ வெளியில போன அப்படின்னு கேக்க, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு கிறிஸ்டி சொல்றா. என்னடி உளற, நீ தூங்க வந்து 2 hours ஆகுது, ஒன்னும் தெரியலன்னு சொல்ற அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்டோன்னு, இல்லடி எனக்கு அப்பப்ப ஹாலுசினேஷன் வரும், சில ஞாபகங்கள் வரும், அந்த ஞாபகங்களை நான் படமா ஓவியமா வரைஞ்சு வைப்பேன், நான் வாழ்க்கையில பாக்காதது கூட என் கனவுல வரும். ஆனா இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா ஃபாதரோட ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருந்தேன், அப்பதான் அவரோட இரங்கல் செய்தி என் காது கேட்டுச்சு. அதே மாதிரி எங்க அக்கா சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எனக்கு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கு, இதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், எங்க அக்கா சாவுக்கு நான் ஒரு பதில கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, சரிடி எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் படு அப்படின்ட்டு எல்லாரும் அங்கேயிருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் விடிஞ்ச உடனே அக்கா எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அங்க போறா. அக்கா இறந்தும் போது அங்க ஒரு டாக்டர் இன்சார்ஜா இருந்திருப்பாரு, அவரை போய் பாக்குறா. டாக்டர், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எங்க அக்கா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இறந்தாளா, இல்ல உயிரோட இருக்கும் போது வெளியில போயிட்டாளா, அது மட்டும் இல்ல எதுக்காக இறந்தா அப்படிங்கிற அட்டாப்சி ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, வரமா எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க முடியாது, ஆனா நான் ஊர்ஜிதமா சொல்றேன், உங்க அக்கா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எடுத்துட்டு போகப்பட்டா, இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சரி எங்க அக்கா இறக்கும் போது யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கிறிஸ்டி கேட்க, ஃபேமிலி ஃபுல்லா இருந்துச்சு, உங்க அக்கா வீட்டுக்காரரு, குழந்தை, அவங்களோட மாமியார், எல்லாரும் தான் இருந்தாங்கம்மா. சாரிம்மா, உங்க ஆன்டியோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்ல, எங்க ஆன்டிக்கு என்னாச்சு அப்படின்னு இவ கேக்குறா. தெரியாதா உனக்கு, விஷயம் தெரியாதா, அவங்க இன்னைக்கு காலையில தான் இறந்தாங்களாமா, நீ அங்க இருந்து தானே வர அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நைட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி இருந்தேன், அதனால எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் நியூஸ் வரல அப்படின்னு இவ சொல்றா. இருந்தாலும் இவ மனசு நேத்து நைட்டு நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும், அந்த சமயத்துல அவங்க அத்தையம்மா மயங்கி விழுந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இருந்தாலும் டாக்டர் கிட்ட காட்டிக்கல. அந்த சமயத்துல டாக்டருக்கு ஒரு போன் வருது, அதை அட்டன் பண்ண போயிடுறாரு. இவ என்ன பண்றா, கட கடன் அவங்க அக்காவோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறா. அதுல அந்த சமயத்துல கிளார்வெல்ஸ்னு ஒரு டாக்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதா ஒரு ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்தவ மொபைல ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டு லீல வரா, ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட விசாரிக்கிறா, கிளார்வெல்ஸ் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்ல அவங்க முன்னாடி வேலை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னோட அங்க இருந்து வந்துடுறா. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு ஒரு கால் வர தான் பேசுறான், அவங்க அத்தையம்மா இறந்த செய்திய சொல்றான். பாரு உன் மாமா உங்க அத்தை இறந்துட்டதா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, உன்னையும் கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க வா அப்படின்னு இவ இருக்க இடத்து சொன்னோன்னு அவனும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறான். வண்டியில போகும் போதே, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஜெஃப், எங்க அக்கா சாவுல ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டல் வந்து விசாரிக்கும் போது எனக்கு தெளிவான டீடைல்ஸ் கிடைக்கல, ஆனா எங்க அக்காவை ட்ரீட்மெண்ட் பார்த்தது கிளார்ங்கிற ஒரு லேடி, அவ எங்க போனானும் தெரியல, ஒருவேளை கிளார் தப்பான மருந்து கொடுத்ததுனால எங்க அக்கா கோமாவுக்கு போயிருக்கணும், அவ இறந்துட்டதா தப்பா நினைச்சு அவளை அடக்கம் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு
உள்ளுணர்வு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்கிட்ட ஹெல்ப் கேட்க நீ ஒன்னதுக்கும் ஃபீல் பண்ணாத. கரெக்டான ரூட்ல தான் போற. கிளார கண்டுபிடிச்சிட்டோம்னா என்னாச்சு ஏதாச்சுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஜெஃபும் சொல்றான். அதுக்குள்ள ஜானோட வீடு வந்துருது. ஜானோட வீட்டுல யாருமே இல்ல, ஏமி மட்டும் தனியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட விசாரிச்சவ நேரா ஜானோட ரூமுக்கு போயிட்டு லேப்டாப் எடுத்து பிரவுஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிளாருங்கிறது யாரு? ஏன்னா ஒரு டாக்டர் பத்தின இன்ஃபர்மேஷன் கூகுள்ல இருக்கும் இல்லையா, சர்ச் பண்ணி பார்க்கும் போது அதுல ஒரு நம்பர் கிடைக்குது. அதை நோட் பண்ணலான்ட்டு அங்க இருக்க டிராவ ஓபன் பண்ணா அங்க நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மெடிசன்ஸ் நம்ம பாத்துருக்கோமே, அக்காவுக்கு கொடுத்த டோஸா செய்து இங்கேயே இருக்கு யோசிச்சவ சரின்ட்டு அதை வச்சுட்டு மேல இருக்க டிராவ ஓபன் பண்ற. அதுல பார்த்தா ஒரு கன்னு இருக்கு. அந்த கன்னை எடுத்து இவ ஹைட் பண்ணி வச்சுக்கிறா. கூகுள்ல கிடைச்ச கிளாரோட நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறா. அந்த நம்பர் ரீச்சே ஆகல, சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. என்னடா இது, எல்லாமே டெட் எண்டா வருதே அப்படின்னு மனசு உடஞ்சு போனவ குழந்தை கூட போய் பேசலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி போனோம். அவ விளையாட போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. கீழே இறங்கி போனவங்க அப்படியே காட்டை நோக்கி போறாங்க. ஆன்டி உங்களை அப்படியே டிராயிங் பண்ணிருக்கேன் பாக்குறீங்களா அப்படின்ட்டு ஒரு படத்தை காமிச்சோன்னு கிளாருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அந்த சமயத்துல சூப்பரா வரைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது அந்த இடத்துல ஏமிய காணோம். பத பதச்சு போனவ அங்க இருக்கிற காட்டெல்லாம் தேடி பாக்குறான். அப்படியே பக்கத்துல ஒரு போட் ஹவுஸ் வருது. அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காளோ அப்படின்ட்டு அங்க போய் தேடி பார்த்தாலும் அங்கேயும் காணும். கிறிஸ்டி சின்ன வயசுல இருக்கும் போது சில டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு ஒரு நோட்ல வச்சிருப்பா. அந்த நோட் அங்க இருக்கிறத எடுத்து பாக்குறா. சரி நம்ம ஏமியை தேடுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வரா. அங்க பார்த்தா ஏமி சிம்னிக்கு பக்கத்துல எதையோ வெறிச்சுக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா சில மாதிரி. ஏமி என்னாச்சு என்னாச்சுன்னு இவ கிட்டக்கு நெருங்கி போக டபால்னு திரும்பின ஏமி கையில ஒரு கத்தி வச்சுட்டு இவளை குத்த ஓடி வரா. அப்ப நல்ல வேலையா ஏமிய புடிச்சு கீழே தள்ளிவிட ஏமி மயக்கத்துக்கு போயிடுறா. ஏமிய எழுப்ப ட்ரை பண்ணும் போது அப்பதான் நோட் பண்றா பக்கத்துல இருக்க சிம்னி ஃபுல்லா கலைஞ்சு கிடக்குது. என்னாச்சு இதுக்குள்ள யாரு ஓபன் பண்ணிட்டு வந்து கலைச்சாங்க அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல யாரோ இவ்வளவு போர்வை போட்டு அமுக்குற மாதிரி இருக்கு, ஒரு ரூம்குள்ள போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கு, திரும்பவும் இவளுக்கு மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அப்படியே அவ ஹாலுசினேஷன்ல இருந்து திரும்பி வர மாதிரி இருக்கு. என்ன நடந்திருக்கும்னா இவ வீட்டுக்கு வந்திருப்பா, வீட்டுக்குள்ள யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, அப்படியே சோஃபால உட்காந்துருப்பா. உட்காந்தவளுக்கு ஹாலுசினேஷன் வந்துருச்சு. ஏமி கத்தியால குத்த வந்த மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கனவு. இப்ப கனவுல இருந்து திரும்ப முழிக்கிறா. அந்த சிம்னிய பாக்குறா, அது எதுவுமே கலைக்கப்படாம நார்மலா தான் இருக்கு. ஆனாலும் இவளுக்கு ஒரு டவுட், ஏதோ உணர்த்துற மாதிரி. உடனே அந்த சிம்னி கிட்ட போயிட்டு ஒரு டோர் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள போனா சுரங்க பாதையே போகுதுங்க, ஒரு ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி போனவளுக்கு டின்னர் ஸ்டெப்ஸ் வருது. அதுல இறங்கி போறா. என்னடா இது, வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய இடத்த கட்டி வச்சிருக்கானுங்களே, எதுக்காக வச்சிருப்பானுங்க அப்படின்னு யோசிச்சவ அப்படியே போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு ஏசி வெண்ட் இருக்கு, அது வழியா அந்த சைடு பார்த்தவ ஷாக் ஆகி போய் நிக்கிறா. ஏன்னா அவங்க அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த போது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சோ மொத்தமும் அங்க இருக்குங்க. டக்குனு திரும்பி பார்த்தவ ஷாக் ஆயிடுறா. ஏமி அந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடக்குறா. அவளோட கேமரா உடஞ்சு கிடக்கு, பக்கத்துலயே ஒரு கத்தியும் இருக்கு. என்னாச்சு ஏதாச்சும் அவளை எழுப்பி பாக்குறா. எழுப்ப முடியாததுனால ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறா. ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏமி கூட இவளும் போயிட்டு இருப்பா. அப்பதான் நோட் பண்றா ஏமியோட கழுத்துல அதே மாதிரி கீறல்கள். அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கதான் ஜான் பெரிய டாக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஏமிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஏமிய நான் பாத்துக்கிறேன், அவளுக்கு நல்லாதான் இருக்கு. சரி வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன் ஜான், வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய சுரங்கம் இருக்கு, அதுக்குள்ள ஏமி போய் மயங்கி கிடந்தா, நான் மட்டும் போகலன்னா அவளுக்கு என்ன ஆயிருக்கும், ஏன் சுரங்க இருக்கிறத மறைச்சிங்க, அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அது அந்த காலத்துல கட்டினது, பக்கத்துல இருக்க மைன்ல அப்பப்ப பிளாஸ்ட் பண்ணுவாங்க, அதனால இங்க இருக்க வீடுகள்லாம் அதிரும். இங்க இருக்க வீடுகள்ல மோஸ்ட் ஆஃப் த வீட்டுல மாதிரி சுரங்க இருக்கிறது வழக்கம் தான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பெரிய ஆபத்து ஏதாவது வந்துச்சுன்னா எல்லாரும் அங்க போய் எங்களை பாதுகாத்துப்போம், அதுக்குதான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இன்னொரு விஷயம் கேக்கணும், ஏமி எப்ப பார்த்தாலும் பேய் இருக்கு பேய் இருக்குன்னு சொல்றா. அவ ரூமுக்கு யாரோ வந்துட்டு போறதாவும் சொல்றா. அவ மயங்கி கிடக்கும் போது அவ கையில கத்தி இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. அவங்க ஏமி அடிக்கடி பாக்க வர்றதுனாலதான் அவ பேய் வந்து பாக்குது பேய் வந்து பாக்குதுன்ட்டு அவங்கள தாக்குறதுக்காக கத்தி எடுத்துட்டு ஓடி போய் மயங்கி விழறா அப்படின்னு ஜான் கிட்ட கேட்க, இங்க பாரு ஆல்ரெடி அவ ஏய் பிசாசுன்னு உளறிட்டு தான் இருக்கா, இதுல நீயும் மைண்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒண்ணுத்த உளறி வைக்காத, பெட்டி படிக்கை கட்டிக்கிட்டு நீ கிளம்ப பாரு அப்படின்னு இவ கிட்ட கோபமா பேசிடுறான். அடுத்த சீன்ல அவங்க அத்தை அம்மா இறந்தாங்க இல்லையா, அதோட கடைசி செரிமனியை அட்டன் பண்ணவ நேரா போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரையாவது போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க போய் உங்க அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட கேக்குறான். அங்க இருக்க டாக்டர் தர மறுத்துறாங்க. டாக்டர் இல்லாத சமயத்துல கிறிஸ்டி இந்த ரிப்போர்ட்ட தெரியாதனமா எடுத்து பாக்குறா. அதுல அவங்க அக்கா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்த மாதிரி இருக்கு. இல்லையே அவ கோமால இருக்கும் போது தானே இறந்ததா சொன்னாங்க, ஏதோ சிங்க் ஆகுதுன்னு திங்க் பண்ணவ அந்த ரிப்போர்ட்ட தெளிவா படிச்சு பாக்குறா. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த ரிப்போர்ட்ட கொடுத்ததும் கிளார் தான் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தா போஸ்ட்மார்ட்டமும் பண்ணிருக்கா, ரிப்போர்ட்டும் எழுதி வச்சிருக்கா இல்லையா, ஏதோ ஒன்னு சரியில்லையே அப்படின்னு நினைச்சவ அடுத்து ஜெஃப மீட் பண்றா. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அந்த சமயத்துல நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், கிளார் தான் எல்லா இடத்துலயும் ஹிட்டாரா, அவளோட பேர் தான் அடிபடுது, கண்டிப்பா கிளார கண்டுபிடிச்சா விஷயங்கள் தெரிய வரும், நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, பட் நான் விசாரிச்ச வரைக்கும் கிளாரோட அப்பா தான் உயிரோட இருக்காரு, அவரோடதான் பக்கத்துல இருக்க மைன், அந்த மைன் வெடிக்கிறதுனால வீடெல்லாம் அதிருதுன்னு உங்க மாமா கேஸ் போட்டிருக்காரு, அந்த கேஸ் வேற நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி கிளாரோட வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் பெரிய வாக்கிய தகராறே ஓடிட்டு இருக்கு, இல்ல நாம போய் கேட்டா பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு
சொன்னோன்னா இல்ல இல்ல நான் போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா அங்க போறா. அங்க பார்த்தா அவங்க அப்பா தான் இருக்காரு. கிளார தேடி வந்திருக்கேன் அவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னா, ஏமா இத்தனை வருஷமா காணா போயிட்டா, எங்க போனா ஏது போனான்னு எனக்கு ஒரு போனும் பண்ணல, அவ கிடக்குறா, நீ இத்தனை வருஷமா ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஏன் இத்தனை வருஷமா வந்து பாக்காம இருந்த, உன்னோட ஏஜ் குரூப் மேட்ச் ஆலி, உன்னை பார்த்தா வெனிசாவோட தங்கச்சி மாதிரி இருக்கு, நீ வெனிசாவோட தங்கச்சி தானே, இங்கேயே வந்தேன்னு சொல்லிட்டு கோமா பேசுறாரு. இவர்கிட்ட இனிமே எந்த டீடைலும் கிடைக்காதுன்னு நினைச்சவன் நேரா ஏமிய போய் பாக்க போறா. ஹாஸ்பிட்டல்ல ஏமி இல்ல, அவ டிஸ்சார்ஜ் ஆயிட்டா. அங்க இருக்கணும் சொல்ல நேரா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏமி மட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கா. என்னாச்சு இவன் எங்க போனான்னு சொல்லிட்டு போட்டோஸ்க்கு வந்து பாக்குறா. அங்க தன் பொண்டாட்டியோட திங்ஸ் எல்லாம் அவன் கொளுத்திட்டு இருக்கான். இதுக்காக இவன் கொளுத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு கிட்டக்க வந்தவன், ஜான் உங்களுக்கு கிளார பத்தி ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா அவ 6 மாசமா உங்க அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் அவதான் பார்த்தா, இல்ல கிளார் தான் எங்க அக்காவை ஏதோ பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவ தலைமறைவா இருக்கா, என் மனசுல தோன்றதெல்லாம் நான் டிராயிங்கா வரைஞ்சு வைப்பேன், வேணா பாருங்களேன், அக்கா போறத கூட எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்ட்டு அந்த டிராயிங்க காட்டுறா. அதை பார்த்த ஜான், கிளார நீ பார்த்தது இல்லையே, எப்படி அவளோட போட்டோவை வரைஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்க, அதான் சொன்னேனே எனக்கு பார்த்தது பாக்காதது எல்லாமே வரும், இமேஜின்ல வர்றது எல்லாத்தையுமே நான் டிராயிங்கா வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு கிளார் நல்லவதான், உங்க அக்கா திரும்ப பிழைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டா, உங்க அக்காவோட தலையெடுத்து அவ போய் சேர்ந்துட்டா, அதுக்கு கிளார நம்ம கேட்டு என்ன பண்றது, கிளார் வந்து அப்படியாப்பட்டவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜான் சொல்லிடுறான். அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்க இருக்க ஒரு பழைய பெட்டியை பாக்குறா. இவளோட டிராயிங்ல ஆல்ரெடி அந்த பழைய பெட்டியை பத்தி டிராயிங்கும் பண்ணி வச்சிருப்பா. அந்த சமயத்துல ஜான் பாரு, இதுக்கு மேல உங்க அக்காவை இழந்துட்டேன், எங்க அம்மாவை இழந்துட்டேன், நான் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கேன், இந்த சமயத்துல பழசெல்லாம் நோண்டி நீ இன்னும் கஷ்டப்படுத்தாத, நீ தயவு செஞ்சு உன் ஊரை பார்க்க கிளம்பிடு அப்படிங்கிறான். சரி நம்ம கிளம்புறதுதான் நல்லது அப்படின்னு நினைச்ச ஹீரோயின் நேர ஏமியை பார்க்க வரா. அந்த சமயத்துல ஏமி நல்லா தூங்கிட்டு இருக்கா, இருந்தாலும் அவளுக்கு ஆறுதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பார்த்தா ஏமி சொன்ன மாதிரியே அவளுக்கு பின்னாடி இருக்க கபோர்டு ஓபன் ஆகுது. இது என்ன ஓபன் ஆகுதே, தானா ஓபன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கு மேல ஏதோ ஒரு வழி போற மாதிரி இருக்கு. அந்த வழியை ஃபாலோ பண்ணி போனவ அங்க ஒரு ஏசி வெண்ட் மாதிரி இருக்கு. என்னடா இது, பாதாளத்தை கட்டி வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் போய்கிட்டே இருக்கா. சமயத்துல அந்த ஏசி வெண்ட எட்டி பார்த்தவ டீர்னு ஒரு கை வந்து அவளை புடிச்சு தள்ளி விடுது. அடுத்த நொடி இவ ஹாலுசினேஷனுக்கு போயிடுறா. யாரோ இவளை ஒரு போர்வையை போட்டு அமுக்குற மாதிரி இருக்கு. இவளால மூச்சு விட முடியல, திணறிட்டு இருக்கா. அதே சமயத்துல அவளுக்கு எப்பவும் தோன்ற மாதிரி அவங்க அக்காவோட நினைப்பு, அத்தையோட நினைப்பு மாதிரி மாதிரி இப்படியே வந்துட்டு இருக்கு. கண்ண சுய நினைவுக்கு திரும்பறா. ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இருந்து எந்திரிச்சவ ஏன் நம்ம இங்க வந்து உட்கார்ந்தோம், என்ன ஆச்சுன்னு திங்க் பண்ணிட்டு வெளியில போறா. அந்த சமயத்துல ஜான் கீழே விழுந்து கிடக்குறான். அவனோட முகத்திலயும் கீறல்கள் இருக்கு. என்னாச்சு ஜான் அப்படின்னு கேட்க, நீயே என்ன புடிச்சு தள்ளி விட்டுட்டு நீயே என்ன தாக்கிட்டு என்னாச்சுன்னு கேப்பியா அப்படின்னு அவன் கூச்சல் போட, இல்ல இல்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு நானு மயக்கத்துக்கு போயிட்டேன், ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி கனவுக்கு போயிட்டேன், என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு கிறிஸ்டி சொல்ல, இந்த உளறதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு குடும்பத்தை விட்டு போயிரு, என் பொண்ணை விட்டு போயிரு அப்படின்னு அவன் திரும்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துறான். இவளை வெளியில தள்ளி கதவும் சாத்திடுறான். அந்த சமயத்துல இவ நேரா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போட்டோஸ்குள்ள போறா. இங்க ஒரு பாக்ஸ பார்த்தா இல்லையா, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே இல்ல, ஆனா ஒரு கவர் மட்டும் இருக்கு. இந்த கவரை எடுத்து பார்த்தவ அது ஜான் கிளாருக்கு எழுதுன லவ் லெட்டர். இப்பதான் இவளுக்கு கொஞ்சம் உண்மை புரியுது, ஜான் கிளார லவ் பண்ணிருக்கான், தன்னோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால மேற்கொண்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பும் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. நின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்க, திரும்பி பார்த்தா ஏமி கையில கத்தியோட வந்து நின்றுட்டு இருக்கா. என்ன அந்த பேய் ஃபாலோ பண்ணுச்சுன்னு சொன்ன, அந்த பேய் இங்கேதான் இருக்கு, அதை பார்த்த நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவ கத்த, ஒண்ணு இல்ல ஏமி ஒண்ணு இல்லையமின்னு இவ சொல்றா. உடனே ஏமிக்கு மயக்கம் வந்துருது. அடுத்த சீன்ல வெளியில வந்து பார்த்தா போலீஸ் வந்திருக்கு. அந்த போலீஸ் ஹீரோயினை கூப்பிட்டு வண்டியில உட்கார சொல்லுது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏமி மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதுக்காக தானே நானும் உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நீ ஜானை தாக்கிட்டு அவரோட குழந்தைய என்ன பண்ணிட்டு வந்ததா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, அதுக்காக உன்ன விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம், நீ எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடு அப்படின்னு அவளை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில இவளோட டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்த ஜெஃப்க்கு இவ மேலேயே சந்தேகம் வருது. ஆமா ஏமி நீ கிறிஸ்டிய தேடிட்டு இருந்த, கிறிஸ்டி எப்படி இருப்பான்னு தெரியாதுன்னு சொன்ன, அப்புறம் எப்படி கிறிஸ்டியோட போட்டோவை நீ வரைஞ்சிருக்க, எனக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு கேட்டோன்னா, திரும்ப சொல்ற ஜான், எனக்கு இமேஜினேஷன் வரும், ஒரு இல்யூஷன் மாதிரி வரும், கனவுகள் வரும், அந்த கனவுகளை நான் ஓவியங்களா வரைவேன், நானும் ஆச்சரியப்பட்டேன், நான் பார்த்ததே கிடையாது, ஆல்ரெடி நான் வரைஞ்சு வச்சிருந்த கிளாரோட போட்டோவும் அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணும் போது அவங்க வீட்டுல இருந்த போட்டோவும் ஒன்னா இருந்துச்சு, நான் அப்பவே அசியூம் பண்ணிட்டேன் இது கிளாரோட போட்டோ தான் அப்படின்னு சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி உங்க அக்கா இறக்கல, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கியே, அது எப்படி அப்படின்னு கேட்க, இல்ல என் மனசுல தோணுது, என் உள்ளுணர்வுல தோணுது, எங்க அக்கா இறக்கல, இவ்வளவு கொலை பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது, நீ வேணா பாரு, நான் ஆராய்ச்சி பண்ணும் போது அந்த பழைய போட்டோஸ்ல ஒரு லெட்டரை பார்த்தேன், அந்த லெட்டர்ல ஜான் கிளாருக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்கான், அதையும் படிச்சேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஜானுக்கு கிளார் மேல அஃபியர், அது மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க அக்காவுக்கு ஓவர் டோஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு, அவ இறக்கிறதுக்கு முன்னாடியே கோம
கோமால இருக்கும் போதே அவளை அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு நான் யூகிக்கிறேன். ஏன்னா இறந்து போயிட்டான்ட்டு கிளார் தான் அட்டாப்சி ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவளை கன்சல்ட் பண்ற ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவரும் இவளை பார்த்து, உனக்கு ட்ரீட்மெண்ட் நடுவுல விட்டதுனால நீ ரொம்ப இல்யூஷன்ல இருக்க, அதனால நீ சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஜான் எங்களோட பெரிய டாக்டர், அவரை எதிர்த்துக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது, பேசாம ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அந்த நேரத்துல ஜெஃப் கேப்பாரு, ஜான் உன் மேல போட்டிருக்க கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கான், ஆனா நீ இந்த ஊரை விட்டு போனோம், அவரோட குடும்பத்தை இனிமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அப்படி நீ செய்யறதா இருந்தா உன்னோட கேஸ் வாபஸ் வாங்கப்படும் அப்படின்னு சொன்னோன்ன கிறிஸ்டியோட திங்ஸ் எல்லாம் கிறிஸ்டியோட ஃப்ரெண்ட் பேக் பண்றா, கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா அப்படின்னு கிறிஸ்டி கேக்குறா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஏன் கடைசியா ஒரு தடவை போய் நம்ம அக்காவோட சவப்பட்டிய தோண்டி பார்க்க கூடாது, அக்கா உயிரோட புதைக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா இந்த மூடியில கீரல்கள் இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கலரையை நோக்கி போறா. கலரை பூட்டப்பட்டிருக்கு, அதை உடைச்சிட்டு உள்ள போறா. உள்ள போய் பார்த்தவ உங்க அக்காவோட சவப்பட்டியை உடைச்சி உள்ள பாக்குறா. அதுல ஒரு டெட் பாடி இருக்கு, ஆனா எந்த ஒரு கீரல்களும் இல்ல. சரிதான், அக்கா இயற்கையா தான் இறந்திருக்கா போல இருக்கு, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு லாஸ்டா ஜான் கிட்ட ஒரு சாரி கேக்கலாம், நம்ம தான் அவனை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்ட்டு ஜானை மீட் பண்ண போறா. அங்க போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்றா. நான் சவப்பட்டியை தோண்டி பார்த்தேன், எனக்கு இருந்த இல்யூஷன் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ண, ஆனா அக்காவோட சவப்பட்டியில எந்த ஒரு கீரல்களும் இல்ல, அவ இயற்கையா தான் இறந்திருக்கா, இது வரைக்கும் உன்னை தப்பா நினைச்சதுக்கு சாரி ஜான் அப்படின்னு சொல்ல, என்னது சவப்பட்டியை திறந்து பாத்தியா, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு அவன் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஜெஃப் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. கிறிஸ்டி நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேட்டோம்னா நான் ஜான பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஜான பாக்க போனியா, ஐயோ அங்க இருக்காத, ஜான் தான் கொலக்காரன்னு தெரிஞ்சு போச்சு, உங்க அக்காவை அவன் வேற எங்கேயோ வச்சிருக்கான், சவப்பட்டியில இருக்க டெட் பாடி உங்க அக்காவோடது கிடையாது, நீ இமீடியட்டா அங்கிருந்து தப்பிச்சு போ அப்படின்னு அவன் வார்னிங் பண்ண, பொறுமையா இறங்கி ஜெஃப் கிட்ட ஓடுறா. அந்த சமயத்துல பின்னாடியே ஜான் துரத்திட்டு வந்து கதவை படார்னு சாத்தி டக்குன்னு பயந்து போன கிறிஸ்டி வீட்டுக்குள்ள ஓடுறா. அங்க சிம்னி வழியா வேற ரூம்க்கு ஆல்ரெடி போயிருப்பா இல்லையா, அது வழியா நுழைஞ்சு போறா. அங்க ஒரு வெண்ட் இருக்கும் இல்லையா, அதை எட்டி பார்க்கும் போது உள்ள ஜான் பெரிய ராட வச்சுட்டு இவளை அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ அங்க வந்து நிக்கிறத பாத்துட்டான், டக்குன்னு அந்த வெண்ட்டை உடச்சுக்கிட்டு இந்த பக்கமா ஜான் வரதுக்கு ட்ரை பண்ண இவளும் தப்பிச்சு போக பாக்குறா. ஆனா அவளால முடியல, அதுக்குள்ள ஜான் வந்துட்டான். வந்தவங்க கிட்ட, டேய் நீ தானே என் அக்காவை ஏதோ பண்ணிருக்க, கிறிஸ்டியை நீதான் கொலை பண்ணிருக்க, சவப்பட்டியில இருக்கிற டெட் பாடி கிறிஸ்டியோடது, அப்ப எங்க அக்காவோட டெட் பாடி எங்கடா அப்படின்னு கேட்டு கட்டையாலேயே அட்டி அடின்னு அடிக்கிறா. அவன் அந்த கட்டைய தள்ளி விட்டுட்டு அவன் கையில இருக்க ராடால அடிக்க வர இவதான் ஆல்ரெடி துப்பாக்கி எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்காளே அந்த கண்ணால ஜானோட நெஞ்சிலே சுட்டுறா. அவனும் படார்னு விழுந்து செத்துறான். இவன் விழுந்ததுக்கு அப்புறம் பின்னாடி சண்டை போட்டதுனால ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. அந்த ஓட்டை வழியா எட்டி பாக்குறா, வெளிச்சம் தெரியுது. எனக்கு ஏது இருக்குன்னு உள்ள போய் பாக்குறா, ஒரே கரப்பாம்பூச்சிகளா அங்கேயும் இங்கேயும் இழஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய கரப்பாம்பூச்சி செத்து போய் கிடக்கு. அதுல ஒரு கரப்பாம்பூச்சி கடகடன்னு ஓடி கார்பெட்டுக்கு அடியில போகுது. கார்பெட்டுக்கு அடியில போகுதுன்னு கார்பெட்டை எடுத்து பார்த்தவ ஒரு கதவு இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய படிக்கட்டுகள் இறங்கி போயிட்டே இருக்கு. அங்க இறங்கி போனா இருட்டான ஒரு ரூம் இருக்கு. என்ன மேலே ஒரு சாந்தர் லைட்டை பத்த வச்சுட்டு கீழே இறங்கி போறா. அங்க போனவளுக்கு பேரெதிர்ச்சி, ஒரு கட்டில் இருக்கு, கட்டில மலர்கள்லாம் இருக்கு, பக்கத்துல பார்த்தா ஒரு சவம் படுத்திருக்கு, அதோட முகத்தை மூடி வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம அக்காவோட முகமா அப்படின்ட்டு கிட்டக்க போனவ அந்த முகத்தை மூடி இருக்கிற துணியை விளக்குறா. விளக்குன அடுத்த செகண்ட் அந்த உருவம் கிறிஸ்டியை வேகமா கழுத்த பிடிக்குது. பதறி போன கிறிஸ்டி தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு கடகடன் படியில மேலே ஏறி இல்ல தப்பிக்கலாம்னு நினைக்கிறா. சமயத்துல இவங்க மாமியாரோட நினப்பும் வருது. ஐயோ நமக்கு திரும்ப உலகத்துலதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சவ அந்த படிகட்டுகளுக்கு ஒரு கதவு இருக்கும் இல்லையா, அதை மூடுறா. அதை மூடின உடனே கீழே இருக்க உருவம் அப்படியே அந்த கதவை போட்டு ஸ்கிராச் பண்ணுது. இது கிறிஸ்டிக்கு அடிக்கடி வர கனவுல ஒண்ணு. அவங்க அக்கா தான் சவப்பட்டிக்குள்ள இருந்து ஸ்கிராச் பண்றா, உயிரோட இருக்கா, அவளை உயிரோட புதைச்சிட்டாங்க, உயிருக்காக போராடி ஸ்கிராச் பண்றான்னு இவ கனவு கண்டிருப்பா இல்லையா அப்படின்னு நினைச்சவ இல்ல இப்ப நடக்கிறதும் கனவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிறிஸ்டி அங்கிருந்து தப்பிக்க பாக்குறா. அந்த சமயத்துல அந்த உருவம் அந்த கதவை உடச்சுக்கிட்டு வெளியில வருது. இப்படியோ அங்கிருந்து தப்பிச்சவ நேரா போட் ஹவுஸ்க்கு போயிடறா. இங்கேயாவது நம்ம சேஃப்டியா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது போட் ஹவுஸ் அடியில ஒரு ஓட்டை இருக்குங்க. அதுக்கும் வீட்டுல இருக்க அந்த பாதாளத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. அந்த உருவம் போட் ஹவுஸ்க்கு அந்த ஓட்டை வழியா வெளியில வந்து கிறிஸ்டியோட காலை பிடிச்சி இழுக்க கிறிஸ்டி தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. சமயத்துல கூடவே அந்த உருவம் கிறிஸ்டியை போட்டு அமுக்கு அமுக்குன்னு தண்ணியில அமுக்குது. அந்த சமயத்துல அந்த உருவம் கிறிஸ்டி கழுத்துல இருக்க ஆம்லெட் சிலுவ ஆம்லெட்ட பாக்குது. அந்த சமயத்துல அந்த உருவம் அப்படியே கிறிஸ்டியை விட்டுடுது. அப்பதான் அந்த உருவத்துக்கும் தெரியுது இது நம்ம தங்கச்சின்ட்டு. அது விட்டதுக்கு அப்புறம் இந்த டாலரை பார்த்தோன்னு அது விட்டதை பார்த்து கிறிஸ்டிக்கும் அப்பதான் தெரியுது இது நம்ம அக்கான்ட்டு. ரெண்டு பேரும் மேல வந்து ஆசுவாசமா உட்காடுறாங்க. அந்த சமயத்துல கிறிஸ்டி அவங்க அக்காவத்தோட அவளுக்கு எல்லா ஞாபகங்களும் வருது. அக்காவுக்கு என்னென்ன நடந்துச்சோ அத்தனை கொடுமைகளும் கண்முன்னால வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்ல, கிளாரும் ஜானும் இல்லீகலா பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வெனிசாவுக்கு தெரிய வர வெனிசா தான் கிளார கொண்டிருப்பா. கிளார என்ன பண்றதுன்னு தெரியாம வெனிசா தான் இறந்து போயிட்டா அப்படின்ட்டு ஒரு
அஞ்சலங்கள் கூட்டமும் நடத்திருப்பாங்க. அந்த சமயத்துலதான் என்னோட அக்கா உயிரோட இருக்கான்னு நினைச்சு வயசுல கத்துனது. ஆனா வெனிசாவை இந்த பாதாளத்துல போட்டு இவங்க சித்திரவதை பண்ணிருக்காங்க. வெனிசா எத்தனையோ தடவை இந்த பாதாளத்தை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சிருக்கா. ஆனா எல்லாத்துக்கும் தடையா இருந்த உங்க மாமியார் மாமியாரையும் வெனிசா தான் போட்டு தள்ளிருக்கா. அது மட்டும் இல்ல, அடிக்கடி கிறிஸ்டியா யாரோ முக்காடு போட்டு மூச்சு தண்ணரை வைக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் வரும் இல்லையா. இது வேற ஒண்ணும் இல்ல, ஜான் வெனிசாவை எப்பெல்லாம் துணிய போட்டு மூடி அவளை கட்டுப்படுத்துறானோ அப்பெல்லாம் கிறிஸ்டிக்கு அந்த ஃபீல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏமியோட ரூமுக்கு அடிக்கடி பேய் வருது மான்ஸ்டர் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பா இல்லையா, அது எல்லாமே வெனிசா தன்னோட பொண்ணை பாக்கணும்னு போற சமயத்துல அவ அதை நோட் பண்ணது. இது வரைக்கும் வெனிசாவை ஏமிக்கு யாருன்னே தெரியாது. இது எல்லாமே கிறிஸ்டிக்கு ஒரு கனவா வர அந்த சமயத்துல வெனிசாவை யாரோ கத்தியால குத்த யாருன்னு பார்த்தா ஏமி. நான் அந்த மான்ஸ்டரை கொன்னுட்டேன் ஆண்டி, இந்த மான்ஸ்டர் தான் அடிக்கடி கொலை பண்ண வந்துச்சு அப்படின்னு அவ வெகுளியா சொல்ல குழந்தைய தண்டிக்க முடியாது இல்லையா. இந்த ஒரே குழந்தைக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னே தெரியாது. அந்த சமயத்துல வெனிசாவோட உடம்பு தண்ணிக்குள்ள விழுந்துருது. ஏமி கிட்ட கிறிஸ்டி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. நேரா போலீஸ்க்கு போன் பண்ணிடுறா. ஜான் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. டெட் பாடியை ரெக்கவர் பண்ணி இந்த தடவை வெனிசாவுக்கு ப்ராப்பரான இறுதி மரியாதை செலுத்துறாங்க. அந்த சமயத்துல வெனிசாவோட அசிய கிறிஸ்டி தண்ணியில கரைச்சிட்டு இருப்பா. அந்த போட்டோஸ் கிட்ட கரைச்சிட்டு இருப்பா. அந்த சமயத்துல ஏமி கிறிஸ்டிய போட்டோ எடுத்துட்டே இருக்கா. எடுத்து முடிச்சிட்டு ஒவ்வொரு போட்டோவையும் பாப்பா. கடைசியா கிறிஸ்டி அந்த இடத்த விட்டு நகர்ந்து வர பைனலா அஸ்தி கரைச்ச இடத்த ஏமி ஒரு போட்டோ எடுக்கிறா. அந்த சமயத்துல வெனிசாவோட உருவம் இவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இதுல டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம உண்மையா ஒருத்தவங்களை நேசிச்சோம்னா அம்மாவா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளோட உள்ளுணர்வு அதை நமக்கு உணர்த்தும். அது உண்மையான காதல்ல மட்டும்தான் இருக்கும். கிறிஸ்டி அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அக்காவை தான் உலகமே நினைச்சு வளர்ந்துருப்பா. இதுக்கப்புறம் ஏமி கிறிஸ்டியோட கையில ரொம்ப சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் வளருவா. எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்ட்ராடினரி ஹாரர் த்ரில்லர் மூவி? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.